சமீபத்தில் நடிகை யாஷிகா கார் ஓட்டி வந்தபோது மகாபலிபுரம் அருகே விபத்தில் சிக்கினார். இதில் யாஷிகா உள்ளிட்ட இரண்டு நண்பர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் அவரது உயிர் தோழி பவானி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த யாஷிகா மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்தனர். இந்நிலையில் மருத்துவமனையில் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டிருந்த யாஷிகா தற்போது டிஸ்சார்ஜ் ஆகிவிட்ட போதும் தனது வீட்டிற்கு செல்லாமல் ஒரு நர்சின் வீட்டில் தங்கியுள்ளார். அதுகுறித்து யாஷிகா கூறுகையில், தனக்கு 3 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன. இப்போது வலி குறைந்துள்ளது. எனது வீட்டிற்கு சென்றால் எனது தோழி பவானியின் ஞாபகம் வரும். அதனால் தான் எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் ஒருவரின் வீட்டில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறேன் என்று புலம்புகிறாராம் யாஷிகா.